ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது வந்து ஆரோ ரூட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான். இதை வந்து நம்ம காமனா சொல்றது வந்து இந்த ஆரோட்டமா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னும் ஃபெமிலியரா இருக்கும் எல்லாருக்குமே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக ரொம்பவே வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீயும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஆரோ ரூட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவுச்சத்து அதிகம் இருக்கிற ஒரு ரூட் வெஜிடபிள். அதே சமயம் இதில் வந்து ஃபைபர், ப்ரோட்டீன் அண்ட் ஃபோலேட் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஜென்ரலாக இப்போ டயரியா இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் வந்து டக்குன்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி, நேச்சுரல் அண்ட் எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி அப்படின்னா இந்த ஆரோட்டு மேலே கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து அந்த ஸ்டூல்ஸை வந்து ஃபர்ம் ஆக்கி அதை டீஹைட்ரேஷன் ஆகாமல் இது வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோ ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம வயிற்றில் வளரக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாவை நரிஷ் பண்ணுறது மூலமாக நம்மளோட இம்யூன் சிஸ்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இதை தவிர்த்து ஆரோ ரூட்டில் நிறைய விதமான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. குறிப்பாக வைட்டமின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் B2 and B3 இருக்குது. இது வந்து நம்மளோட ஹார்ட் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் வால் சிண்ட்ரோம் ரொம்ப காமனாக இருக்குது. அதுலேயும் வந்து IBS-ல வந்து டைப் டீன்னு சொல்லுவோம், அதாவது டயரியா ரொம்ப காமனாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சேஃபாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னாக்கா அது இந்த ஆரோட்டுமா தான். ஸோ அவங்க வயிற்று வலி அந்த மாதிரி சஃபர் பண்ணாலும் அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆரோ ரூட்லேயே வந்து நீங்கள் வீட்டில் வந்து பிஸ்கெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் அவங்களோட க்ரோத்துக்கு தேவையான மெக்னீஷியம், அயன், ஜிங்க் மாதிரியான நிறைய மினரல்ஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆகட்டும், இல்லை இந்த அத்லீட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாலும், உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதாகட்டும், இல்லை உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரோ ரூட் வந்து தாராளமாக உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒன்று சாலடில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாஸில் இல்லாட்டி வந்து சூப்பில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக அதை கஞ்சியாகவும் சாப்பிடலாம், இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கீஸ் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சேஃபாக வந்து கன்சியூம் பண்ணலாம், அந்த அளவுக்கு அலர்ஜியெல்லாம் எதுவுமே வந்து ஏற்படுத்தாது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு அடுத்த எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.